இப்ப அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல இருந்த தேவதா சமீர ஊங்கி ஒரு அற விடணும்னு தோணுது. சத்தமா ஏன்டா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படினு சொல்லணும்னு தோணுது. நீ இதே மாதிரி அழுதுட்டு இருந்தனா பெரியம்மா நித்யாவுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு அப்புறமா நீ இதே மாதிரி சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா. அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா அப்படினு சொல்லணும்னு தோணுது.